ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே சூட்டபிள் ஆகிடும். நம்ம ரொம்ப பஃப்லாம் வைக்கல, ரொம்பவே சிம்பிளாக மேக்கப்பும் ஹேர் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் என்னோட வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுருக்கேன். ஸோ இந்த லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம், வெல்கம் பேக் டு ஷர்வியும்னாலும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எவர் ஃபேவரட் டேக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸ்னேகா மேம். அவங்களுடைய ஒரு மேக்கப் லுக் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து காமனாக எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல். ஸோ இந்த லுக் வித் இந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே நம்ம பார்த்துடலாம். எப்பொழுது நம்ம மேக்கப் லுக் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு சாரீ ஆஃப் சாரீ ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு ஈஸியாக வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே சாரி எல்லா ஃபேஸ்க்குமே வந்து சூட் ஆகிற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் தான். ஃபஸ்ட்டு நேர்வாக எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுட்டு வந்து ஒரு மைல்டான ஒரு பஃப் வைப்போம். ஸோ அது எந்த அளவுக்கு வேணுமோ பேலன்ஸ் வந்து நீங்கள் டிசைன் ஏற்ற வேண்டியதான். ஃப்ரண்ட்டில் வால்யூம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அளவு அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ இது தனி பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும். ஸோ ரெண்டு சைடுமே சேம் நம்ம எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அதே அளவு தான் ரெண்டு பக்கமும் முடி எடுக்கணும். இப்போ இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வந்து நம்ம எடுத்து ஒரு பின் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இங்கே நமக்கு பஃப்லாம் வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற ஹேர் ஸ்டைலாம் அப்போ வந்து இங்கே ரொம்ப பஃப்லாம் வைக்கலை. ஸோ அதனால நான் லைட்டாக பின் மட்டும் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அங்கே பஃப் வேணும்னா அங்கே ஒரு பேக் கோம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து பின் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கடுத்து இந்த ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் இது வந்து மைல்டான ஒரு பஃப் வைக்கணும், ரொம்ப வேண்டாம், லைட்டாக மட்டும் வச்சுக்கலாம். இந்த வாக்கில் ஒரு பஃப் வேணும், அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து செட்டிங் ஸ்ப்ரேலாம் பண்ணலை. உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், ஒன் டே ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஒரு சின்ன ஈவெண்ட் இல்லை வீட்டில் தான் ஃபங்க்ஷன் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கோம் பண்ணுற மெத்தடை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஸ்டே இருக்கும். இதனால் நம்ம வந்து லாக் பண்ணிடணும். பஃப்பை வந்து இழுத்து அந்த இதை வந்து நம்ம வந்து மாற்றிடக்கூடாது, பட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இது பண்ணலாம். செல்ஃபாக பண்ணுறோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். நம்ம வந்து டிக்டாக் கிளப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஹேர்பின் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முடியில் இழுத்தா கூட அந்த பஃபே நமக்கு வந்து கலைஞ்சிடும், ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக எதுவும் வந்து செட்டிங் ஸ்ப்ரேலாம் பண்ணலை அப்படிங்கிறதுனால. ஸோ ஹேர்பின் வந்து ஏதாவது ஒரு சில முடியில் கூட மாட்டி வந்து அதை மாற்றி விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு ஹேர் வந்து பின் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள கொஞ்சம் முடி எடுக்கணும், அதை நம்ம வந்து ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ் மேக்கப் இந்த லுக் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஹெவி லுக் இல்லாமல் கொஞ்சம் செட்டிலாக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஐப்ரோவில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐஷேடெல்லாம் கொஞ்சம் டல்லாகவே கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்சீல் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு கன்சீல் பண்ணுவோம், பட் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே என்னோடய கலருக்கு வந்து கலர் கரெக்ட் பண்ணி நான் வந்து மேக்கப் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு என்னோடய ஷேடு, இதில் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த கலர் அப்படியே ஷேர் வந்துடும். எனக்கு வந்து லிப்பை சுற்றி தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அதிகமான பிரைட் டோன் மாதிரி தெரியும், பட் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஈவனாக இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக பிளெண்டும் பண்ணிக்கணும். இந்த டேப் பண்ணுற ஒவ்வொரு இடமுமே அப்படியே கவர் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நாம இந்த மாதிரி கலர் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஆரஞ்ச் ஷேட் இல்லைனா நம்மளோட சேம் ஷேட் கூட யூஸ் பண்ணலாம். இந்த பாதிக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஈவனாக வந்துடுச்சு, பட் இந்த பக்கம் பாருங்கள் ரெட் கலர் லிப்ஸ்டிக் வச்சு கூட நம்ம கலர் கரெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் அதை வந்து ஒரு வீடியோவாக நான் தனியாக போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம கலர் கரெக்ஷன் முடிச்சிட்டோம் அப்படினாலே நான் ஃபவுண்டேஷன் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மேக்ஸிமம் ஆஃப் த வீடியோவில் வந்து நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இங்கே வந்து எனக்கு ஒரு வெள்ளை மச்சம் இருக்கும், இது சின்ன குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே இருக்கும். ஸோ நான் அதை எப்பயுமே கன்சீல் பண்ணும்போது அது எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கரெக்ட் பண்ணிப்பேன், இல்லை அப்படின்னா அதை விட்டுருவேன். ஸோ நம்மளோட டார்க்காக இருக்கும் போது அதை நம்ம கவர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அதை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறது கிடையாது, எனக்கு வந்து அண்டர் ஐ ப்ராப்ளமாக கிடையாது. ஸோ அதனால் லைட்டாக பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் இங்கே நான் இது பண்ணிக்கிறது வந்து மேக்கோட NC45 ஷேடு. ஸோ இது எனக்கு மேட்ச் ஆகும், உங்களுக்கு மேட்ச் ஆகிற ஷேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நெக் அண்ட் இயர் வந்து கவர் பண்ணணும். நான் வீடியோக்காக மேக்கப் பண்ணுறதுனால நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கலர் கரெக்ட் பண்ணிட்டோம்னாலே ஒரு ஈவனாக ஒரு டோன் வந்து நமக்கு கிடைச்சிரும். இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போடுறது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ நம்ம பொதுவாக ஒரு கோவிலுக்குலாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபவுண்டேஷன்லாம் வேண்டாம், ஒரு சட்டிலாக இருக்கும் இதுதான். ஸோ நம்ம இன்னைக்கு பண்ண போகிற மேக்கப்புக்கும் அது தேவை கிடையாது, ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக போடணும். ஒரு ஈவெண்ட்டும் நம்ம கொண்டுகிட்டு வந்துட்டோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
ப்ரசன்னுக்கு போயிடலாம். சரி, ஐப்ரோ கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துப்போம். ஸோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுறது பவுடர் தான். மேக்ஸிமம் நான் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜெல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஸ்டே இருக்கும், உங்களுக்கு ஸ்டே நிறைய வேணும். ரொம்ப நேரம் வந்து நான் காலைல போயிட்டு ஈவினிங் தான் வருவேன் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேச்சுரல் லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதை ஷார்ப் பண்ணியிருக்கிறதும் அதுவுமே உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டு ஐப்ரோக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐ ஷேடோ நான் கொடுக்க போகிற கலர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கின் கலர் கொடுத்துட்டு அடுத்து ஒரு பீச் கலர் கொடுக்குறேன். ஸோ ஏன்னா அவங்க வந்து ரொம்ப மைல்டான கலர் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெவி கலர் கொடுக்கல. ஸோ அதனால் நான் அதே மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம ஏன் ஃபவுண்டேஷன் லுக்கே மேக்ஸிமம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எடுத்துருக்கிற லுக்கும் அதே மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நேச்சுரலான லுக்கு தான் பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். நிறைய ப்ராடக்ட் காமிச்சு பயமூத்துற அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபவுண்டேஷன் வச்சுலாம் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆரம்பத்துலேயே காமிச்சிட்டா இவ்வளோ ப்ராடக்ட்ஸாக வாங்கணும், இவ்வளோ தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அதுக்காகவே தான் நான் வந்து கம்மியான ப்ராடக்ட் வச்சு காம்பேக்ட் அதை மாதிரி மட்டுமே வச்சு நான் வந்து சில வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ லைனர் பார்த்தீங்கன்னா லிக்விட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம லேஷஸ் கொடுக்காததுனால கொஞ்சம் நான் போல்டாக கொடுத்துட்டேன். மஸ்காரா அப்ளை பண்ணலாம். ஸோ சேர்ந்து ட்ரை ஆகட்டும். ஸோ மஸ்காரா வந்து மஸ்ட்டு எப்போ அப்படின்னா, நீங்கள் வந்து லேஷஸ் யூஸ் பண்ணலைன்னா யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண் நல்லா போல்டாக தெரியணுன்னாலும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு மெரூன் கலரில் வந்து லைனர் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே ஒரு பிங்க் கலரில் நம்ம வந்து லிப்ஸ்டிக். ஸோ இதுக்கடுத்து அந்த லுக்கில் நம்ம வந்து ப்ளஷ் மட்டும் மிஸ் பண்ணுறோம். ஸோ அதையும் நம்ம போட்டுக்கலாம். ஹைலைட்டர் நான் யூஸ் பண்ணலை. ஸோ அது ஒரு ஹோம்லியான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். இதுக்கடுத்து நம்ம வந்து ஐலைனர் முடித்தாச்சு, மஸ்காரா முடித்தாச்சு, நம்ம வந்து காஜல் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ காஜலும் நான் ரொம்ப கொடுக்கல, ஒரு சிங்கிள் லைன் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் போல்டாக வேணும்னா இன்னொரு லைன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பொட்டு வச்சுக்கலாம். ஸோ ரெட் கலரில் பொட்டு வச்சாச்சு, எப்பவும் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்மளோட லுக்கை. ஸோ ஃபைனலி லுக். ஸோ இயரிங்ஸ் அண்ட் செயின் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வேறு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த லுக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது லுக் உங்களுக்கு க்ரியேட் பண்ணாலோ இல்லை உங்களோட பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து சீக்கிரமே வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபைனலி இந்த லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்க கண்டிப்பாக பை ஃப்ரம் கிஃப்டி. பை பை.